ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெவாப்ஸில் வந்து அஜைல் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துட்டு இது மூணாவது வீடியோ. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அஜைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அசூர் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அசூர் ஃபண்டமெண்டல் அசூர் அப்படின்னு படித்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு நியூஸ். நம்ம அந்த அசூர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்ஸு ஒரு போல் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95% பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு தான் போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அசூர் செக்யூரிட்டி ஏஜெட் 500 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுவும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெவாப்ஸும் அசூர் செக்யூரிட்டி வந்து சைட் பை சைட் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஜைலு டெவாப்ஸு ஸ்க்ரம்மு இதுக்கெல்லாம் முன்னாடி காட்ஃபாதர் யாருன்னா வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி தான். ஆரம்ப காலகட்டத்தில் 20 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாங்களே அதில் எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி தான், வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க. இந்த வாட்டர் ஃபால் மாடலை பற்றி நம்ம சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு தனியாக வீடியோ போடுறான் எலாபரேட்டாக. இது சும்மா என்ன ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இந்த வாட்டர் ஃபால் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேஸஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது. ரெக்கர்மெண்ட் ஃபேஸு, டிசைனிங் ஃபேஸு, இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸு, அதே மாதிரி வேலிடேஷன் ஃபேஸு, மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்கர்மெண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவார், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லையா பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா கிளைண்ட்டு கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட இன்புட் வாங்கிப்பார், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு வாங்கிப்பார். சப்போஸ் ஒரு வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு வச்சிங்க, அப்போ அந்த வெப் அப்ளிகேஷன் வெப்சைட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ப்ராஜெக்ட் மேனேஜர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு கிளைண்ட் கூட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணி. ஸோ அவங்கள்ட்ட எல்லா ரெக்கமெண்ட்ஸில் கேதர் பண்ணிப்பாங்க, வெப்சைட்டு ஃப்ரண்ட் பேஜு ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பேஜு, ரிப்போர்ட்டிங் பேஜு ஓகே, கான்டாக்டு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஆர்டரு ஓகேங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு பேஜஸில் டீடெயில்ஸு ஓகேங்க, கலரிங்கு கண்டென்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக யூஎக்ஸ் டிசைன்லேருந்து கம்ப்ளீட்டாக டீடெயில்ஸ்லாம் வாங்கிப்பாங்க. தட் இஸ் கால் ரெக்கப்ரன் ஃபேஸ். இது ஃபேஸ் முடிஞ்சனா என்ன பண்ணும், உங்களுக்கு அடுத்தது எங்கே போவோம் அப்படின்னா டிசைனிங் போவோம். டிசைனிங் ஃபேஸை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரில் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் டிசைனிங் நம்ம என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே மாடியூல் உங்களுக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு மாடியில் ஒரு வெப்சைட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பேஜ் 20 பேஜ் இருக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு பேஜும் ஒரு மாடியில், சப்போஸ் அமேசான் வெப்சைட் எடுத்துட்டிங்களே எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும், உங்களுக்கு கன்சியூமர் குட்ஸ் இருக்கும், மொபைல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் புக்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கனா ஒவ்வொரு மாடியில். அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கார்ட் இருக்கும், பேமெண்ட் இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும், லாகின் பேஜ் இருக்கும், இவ்வளோ திங்ஸ் இருக்கும், எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியில். அப்போ இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் தான் டிஃபைன் பண்ணாங்க ஒவ்வொரு எத்தனை மாடியில் இருக்குது, ஒவ்வொரு மாடி எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, பேமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி என்னென்ன பண்ணுங்க. ஒரு ஒரு ப்ராஜெக்டில் என்ன பண்ண, உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் ஃபேஸில் கிடைச்ச டீட்டெயில்ஸை உங்களுக்கு டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஏன்னா டெவலப்பர்கிட்ட கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியாது, போயிட்டு எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுப்பா இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அந்த ரெக்யர்மெண்ட்டை கஸ்டமர்கிட்ட கிளைண்ட்டு வாங்குற ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்டாக டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்டாக நீங்கள் என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட் ஹெண்ட் இது, இதுதான் பேக் ஹெண்டு, இதெல்லாம் பிஸ்னஸ் லாஜிக்கு, இதை கோர் லாஜிக்கு, யூஎக்ஸ் டிசைன் இது, இந்த இதுதான் இத்தனை மாடியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக கொடுத்தா தான் டெவலப்பர் அத்தந்தாலும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரில் வந்துடும். உங்களுக்கு மேப் த ஸ்டேக் ஹோல்டர், அப்போ மாடியில் பிரிச்சுருவீங்களே, ஃப்ரண்ட் பேஜ் யார் பண்ணுவான், இந்த யூஎக்ஸ் டிசைனர் இருப்பார், அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போய்டும் உங்களுக்கு ஓகேங்க. அந்த வெப் அப்ளிகேஷனோட கோர் லாஜிக்கு பிஸ்னஸ் லாஜிக்கு டெவலப்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, டெஸ்டரு அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஆப் ஸ்ட்ரீமு, சர்வர் அட்மின், டெஸ்டரு ஓகேங்க, இது மாதிரி மல்டிபிள் ஓகேங்க ஸ்டேக் ஹோல்டராக சொல்கிறீங்க. ஓகேப்பா இதுதான் வெப் அப்ளிகேஷன், இதை டெவலப் பண்ண முறை, இதுக்கு இத்தனை சர்வர் வேணும், இத்தனை லோட் பேலன்ஸரு, இத்தனை ஃபயர் வாலு, இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரெக்யர்மெண்ட்டு, இத்தனை டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, அந்த ஸ்டேக் ஹோல்டருக்கு நீங்கள் என்ன பண்ண, மேப் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சனா என்ன பண்ண, உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் போகணும். இம்ப்ளிமெண்டேஷன் தான் டெவலப்பர் டீம், இங்கே தான் என்ன பண்ணுங்கள் டெவலப்பர்ஸ் ஆக்சுவலாக அந்த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்டுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் என்ன பண்ண, உங்களுக்கு பேஸ் பண்ணி இங்கே தான் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கோடிங் எழுதுவாங்க, இங்கே தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணாங்க.
ஸோ இது என்னது உங்களுக்கு டாட்நாட் ஜாவா பிஹெச்பி அப்படின்ட்டு எந்த ஒரு லாங்குவேஜில் எழுதலாம், என்ன பேக்கெண்ட் இது யூஸ் பண்ணலாம், எந்த டிபி யூஸ் பண்ணலாம், எப்படி ஏபி எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு இது என்ன பண்ணும் உங்களுக்கு. இங்கே தான் இம்ப்ளிமெண்டேஷன் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக நடக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோடிங்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது அப்படின்னு என்ன பண்ணும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் இங்கே போகும் உங்களுக்கு வெலடேஷன் போகும். இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஓகே பக்கமாக ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் போயிடும். ப்ரொடக்ஷனுக்கு போன அப்புறம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணும் உங்களுக்கு கீப் ஆன் சேஞ்சிங், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏதோ இஷ்யூ இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிங்க, பக்ஸ் இருந்தால் ரெக்டிஃபை பண்ணிங்க, ரிசால்வ் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது, புது ஃபியூச்சர் ஆட் பண்ணுறது, இதை மெயின்டெனன்ஸில் வந்துடும். ஸோ இதில் வந்து வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி, இது அஜய் மெத்தடாலஜி பாருங்கள். அஜய் மெத்தடாலஜி அதே தான் சேர்ந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு பிளானிங் பேஸ் இருக்குது, பிளானிங் ஸ்டேஜ் இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளானிங் ஸ்டேஜ் இருக்குது. பிளானிங் முடிச்சுன்னா என்ன பண்ணும், அடுத்தது டிசைனு. டிசைன் முடிச்சுன்னா இங்கே என்ன பண்ணும் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு, டெஸ்டிங்கு, டெப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரிவ்யூ, அதுக்கப்புறம் லான்ச் உங்களுக்கு. இது வந்து அஜய் மெத்தடாலஜி. ஸோ வாட்டர் ஃபால் மெத்தடாலஜியில் என்ன டவுன்ஃபால், என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் முடிஞ்சனால தான் நெக்ஸ்ட் ஃபேஸ் போவோம் உங்களுக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளானிங் முடிஞ்சப்போ தான் என்ன பண்ணுவோம், ரெக்யர்மெண்ட் முடிஞ்சப்பறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் டிசைன் போவோம். அதுக்கு மேலே அப்போ தான் மற்ற என்ன டிசைன் முடிஞ்சப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணும் இம்ப்ளிமெண்டேஷன் போவோம். இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மெயின்டெனஸ் போவோம். ஸோ ஒரு ஃபேஸ் முடிஞ்சால் தான் அடுத்த ஃபேஸை உங்களுக்கு போவோம் உங்களுக்கு. சப்போஸ் ரெக்யர்மெண்ட்டு டைம் எடுத்தது அப்படின்னா, ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் மற்றவங்களுக்கு சும்மா தானே இருப்பாங்க. டிசைனிங் டீமில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டு, டெவலப்பர்ஸ், டெஸ்டர், இவங்கெல்லாம் சும்மா தான் இருப்பாங்க உங்களுக்கு. இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்டேஜ் மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போக முடியாது உங்களுக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூ உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ரெக்யர்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் முடிஞ்சப்பறம் என்ன பண்ணும் உங்களுக்கு டிசைனிங் போயிடும். நீங்கள் டிசைனிங் போயிட்டு இல்லை எனக்கு இன்ஃபர்மேஷன் பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் ரெக்யர்மெண்ட் ஃபேஸ் போக முடியாது உங்களுக்கு. அது ஒரு இஷ்யூ இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் எல்லாமே இங்கேயும் என்ன பண்ணும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு எல்லாத்தையும் கேதர் பண்ணுறாங்க உங்களுக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிடணும். ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னா நான் பின்னாடி வந்து கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியாது உங்களுக்கு, அது பெரிய ட்ராபேக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்கர் டியூரேஷன் வாட்டர் ஃபால் மாடலில் அங்கே என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபால் மாடலில் ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு முடித்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷனை டெப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் உங்களுக்கு. ஸோ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்தது தான் பார்த்தீங்கன்னா அஜயில்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ அஜயிலோட பெரிய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜயில் ஆக்சுவலாக எது கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால் மாடலில் இருக்குதுதான் இந்த பிட்ஃபாலில், டவுன்ஃபாலில், டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தது உங்களுக்கு அஜயில் உங்களுக்கு. அப்போ அஜயில் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மாலர் இன்க்ரிமெண்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கஸ்டமரை கொடுப்பாங்க. கஸ்டமர் என்ன பண்ணுவார், செக் பண்ணி பார்ப்பார், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த சைக்கிள் மூவ் ஆகும் உங்களுக்கு. எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட்டாக உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வாட்டர் ஃபாலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க ஓகேங்களா. கஸ்டமர் சொல்லிட்டார் அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து போய் அவர்கிட்ட கையில் கொடுப்பீங்க. பட் அஜயன் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட ரெக்கமெண்ட் வாங்கிட்டு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணீங்க சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிவிட்டு அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க. அவர் சேஞ்சஸ் சொல்வார், ஃபீட்பேக் கொடுப்பாரு, அதில் என்ன பண்ணுங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணீங்க உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்கு ஸ்மாலர் இன்க்ரிமெண்ட்டில் என்ன பண்ணீங்க இங்கே கஸ்டமர் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கிட்டே இருப்பீங்க இங்கே. அப்போ கஸ்டமருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு டீமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் கம்யூனிகேஷன் இருக்கும். அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா தப்பு நடக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு. கஸ்டமருக்கு யூசர்ஸ்கிட்ட இந்த ஃபீட்பேக் வரும், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணி புது ஃபீச்சர் ஆட் பண்ணி அந்த இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஜயில் வந்து பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு. பட் அஜயில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஸ்டேஜ் தான் உங்களுக்கு பிளானிங்கு, டிசைனிங்கு, டெவலப்பு, டெஸ்ட்டு, டெப்ளாயி, ரிவ்யூ, லான்ச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மாலர் இன்க்ரிமெண்ட்டில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் என்ன பண்ணீங்க கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க, கஸ்டமர் ஃபீட்பேக் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடத்துல நான் ஒரு ஸ்டேஜ் போயிட்டேன், ஒரு ஸ்டேஜ்லேருந்து நான் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேணாம் அடுத்த ஸ்டேஜ்லேருந்து மறுபடியும் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அஜயில் இது பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இன்னும் வாட்டர் ஃபாலில் அந்த மாடலில் அது இந்த பெனிஃபிட்டே கிடையாது உங்களுக்கு. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஜயிலோட பெனிஃபிட்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜயில் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு கீப் ஆன் இன்ட்ராக்ட் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் யூசர்ஸ். நீங்கள் டெவலப் சாஃப்ட்வேர் சின்ன டெவலப் சாஃப்ட்வேர் சின்னதாக டெவலப் பண்ணி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுப்பாரு, அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணீங்க புது ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அவர்கிட்ட கொடுப்பீங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணுற போது தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனை வராது உங்களுக்கு. அட் எண்ட் ஆஃப் தி ஒன் இயர் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாஃப்ட்வேர் யூசர்கிட்ட கொடுக்குறப்ப பெரிய இஷ்யூ எதுவும் உங்களுக்கு வரவே வாய்ப்பில்லை. அஜய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஐட்ரேசிவ் ப்ராசஸ் இட்ரேட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இட்ரேட்டிவ் என்பது என்னன்னா கண்டினியூஸாக என்ன பண்ணுங்க உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு. அதாவது என்ன பண்ணுங்க உங்களுக்கு கஸ்டமர் தான் ரெக்கமெண்ட் வாங்குறீங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க டெஸ்ட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட மறுபடியும் கொடுக்குறீங்க, அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பார், அதை வச்சு மறுபடியும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு டிசைட் பண்ணீங்க, டெவலப் பண்ணீங்க, டெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணீங்க, அதுக்கப்புறம் லான்ச் பண்ணீங்க, கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுப்பார். இதுதான் திஸ் இஸ் தான் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் இட்ரேட்டிவ் ப்ராசஸ் சொல்கிறது. இது ரெகுலராக நடக்கும் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் மாதம் ஸ்டார்டிங்கில் மாதம் ஒன்றாந்தேதி என்ன பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கிட்டீங்க, ஒரு அஞ்சாந்தேதிக்குள்ளே என்ன பண்ணுங்கள் ஃபீட்பேக்கு எல்லா கஸ்டமர்கிட்ட ரெக்கமெண்ட் வாங்கிட்டீங்க, ஒரு பத்து தேதிக்குள்ளே என்ன பண்ணுங்கள் டெவலப் பண்ணி முடிச்சிட்டிங்க ஓகேங்களா சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர், ஒரு பதினஞ்சாந்தேதி என்ன பண்ணுங்கள் டெஸ்டிங் பண்ணிட்டு இருபதாந்தேதி என்ன பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க, கஸ்டமர் என்ன பண்ணுவார் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அவரோட யூஸரில் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபீட்பேக்கு மந்த் எண்டில் கொடுப்பார். அப்போ நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் அந்த ஃபீட்பேக் வச்சு மறுபடியும் என்ன பண்ணுங்கள் யூஸர்ஸை ரிசால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிவிட்டு மறுபடியும் மந்த் அடுத்த மாதம் எண்டில் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்க. திஸ் இஸ் கால் ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் சொல்கிறது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் டீம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ எப்படின்னா அந்த டெவலப்பர் டீமு அந்த ப்ராஜெக்ட் டீமு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் குயிக்காக ஃபீட்பேக் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன உங்களோட நீங்கள் டெவலப் பண்ணதை காட்டிட்டு அவரோட ஃபீட்பேக் கேட்குறீங்க, இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ண உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டோட உங்களுக்கு டெவலப் பண்ண எந்த அளவுக்கு அது வந்து ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஓகேங்க நீங்கள் என்ன பண்ணுவோம் ப்ராக்ரஸ் ஆகிருக்கு, அந்த ப்ராஜெக்டோட அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்டும் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது, அதோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். டீம் என்ன பண்ண உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸோ கஸ்டமர் இது தான் கேட்குறாரு, கஸ்டமர் இது தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அவர் இதுதான் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு என்ன பண்ண உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. அது தகுந்தப்பில் அவங்க அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணி அது என்ன பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும். இதுவும் வந்து அஜயலோட பெரிய பெனிஃபிட்டு, அஜயல் மாடலோட பெரிய பெனிஃபிட்டு. ஸோ அஜயில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபேக்ஸ் இருக்குது நிறைய, என்ன பண்ண உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அஜயில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கம்பெனின்னு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு கம்பெனி 40 வருஷமாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட் அப்படியே பழகிடும் உங்களுக்கு. ஓகேப்பா ஒரு பிஸ்னஸ்லாம் நினச்சி ப்ராஜெக்ட் லெட்டர் கொடுப்பாரு, எல்லா டீடெயில்ஸ் வாங்கி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அதை டெக்னிக்கலாக மாற்றி கொடுப்பாரு, டெவலப் டீம் போவோம் அவங்க கோடு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆகும் அதுக்கு பில்ட் ஆகும். இதே போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க இதே அப்படியே உங்களுக்கு ஃபாலோ ஆகிடும், மைண்ட் செட் அப்படியே செட் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ ஏற்கனவே இருக்கிற கம்பெனியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது இந்த அஜில் மாடலை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மைண்ட் செட் இருந்தாலும் குயிக்காக சேஞ்ச் ஆகாது, ஒரு புதுசாக கொண்டு வரீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுங்கள் அந்த சேஞ்சஸ் வந்து மைண்ட் செட் உடனே உங்களுக்கு அடாப்ட் பண்ணாது உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே இருக்க பீப்புளை அந்த டீம்ஸை நீங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் உங்களுக்கு ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஜயில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் லாட் ஆஃப் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் கொடுப்பீங்க, அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அது எதுக்கு தான் டைம் எடுக்கும், ஒரு மாதம் கூட எடுக்கலாம் இல்லை 2 மாதம் எடுக்கலாம், மறுபடியும் கொடுப்பீங்க. அப்போ கஸ்டமர் 2 மாதம் 3 மாதம் கஸ்டமரோட ரெக்கமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும், அவர் புதுசாக ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணு மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ அஜயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராபேக் இருக்குது நீங்கள் லாட் ஆஃப் டைம் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சேஞ்சஸ்ஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா இதில் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அஜயில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு ரியலி ஃபோக்கஸ் ஆன் கான்வர்சேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் தென் ரைட்டிங் டாக்குமெண்ட்டு. அஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன டீம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜரு, டெலிவரி மேனேஜரு, டெவலப்பர்ஸு, டெஸ்டரு இவங்களும் என்ன பண்ணாங்க உங்களுக்கு கிளைண்ட் கூட இன்ட்ராக்ஷன் தான் நடந்துக்கிட்டே இருக்கேன், டீமோட கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு, எல்லாமே என்ன பண்ணுங்கள் எழுத மாட்டாங்க ஓகேவா, நாங்கள் இந்த இது ஃபாலோ பண்ணோம் இது ஃபாலோ பண்ணோம் இது ஃபாலோ பண்ணோம்னா டாக்குமெண்ட் ப்ராப்பராக இதில் கிடையவே கிடையாது.
சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இன்னொரு இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இது நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா டாக்குமெண்ட் இதில் எதுவும் நீங்கள் அஜயில் வந்து வச்சிருந்த டாக்குமெண்டேஷனே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா இதில் டாக்குமெண்டேஷன் என்ன பண்ணும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறாங்கன்னா கஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, கஸ்டமர் ஃபீட்பேக்கு, கம்யூனிகேஷனுக்கு டைரெக்டாக ஓகே நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால் இதுக்கு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. இது பெரிய அஜயில் பெரிய ட்ராபேக் இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜயில் பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, டீமில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன பண்ண உங்களுக்கு ரோல் வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணல. டீம் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா, ஒரு அந்த ப்ராஜெக்ட் டீம் இருக்குது, அந்த அந்த ப்ராஜெக்ட் டீம்லாம் யார் யார் என்ன வேலை பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரோல் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு டீமில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேரில் யார் உங்களுக்கு இனிஷியேட் எடுக்குது, யார் என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஓகேங்களா, அது அந்த டீமை லீட் பண்ணுறது, அதில் எதுவுமே உங்களுக்கு இதில் கிடையாது, ஒரு ஓனர்ஷிப்பே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா யார் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள தான் பார்த்துன்னு இருப்பாங்க, யார் இது ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேங்க, யார் இது வந்து ப்ரொசீட் பண்ணுறது, ஏன்னா யார் இனிஷியேட்டிவ் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் மற்றவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு ஒரு ரோல் கிளியர் கட்டாக டிஃபைன் பண்ணல, இவர் இந்த வேலை தான் பண்ண அப்படின்ட்டு, அது பெரிய உங்களுக்கு ட்ராபேக் அஜயில் வந்து. ஸோ இந்த இஷ்யூவில் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ரிசால்வ் பண்ண வந்தது தான் ஸ்க்ரம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்க்ரம் பற்றி பார்க்கலாம்.